நீ பாட்டுக்கு எனக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்ட வெளியில தலையை காட்ட முடியல என் கூட படிச்சவன் படிக்காதவன் பழகினவன் பழகாதவன் எல்லாரும் ட்ரீட்ட கொடு பார்ட்டியை கொடு உயிரை வாங்குறானுங்க நீ விவரம் காட்ட வேண்டாம் எனக்கு அந்த காலத்துல கல்யாணம் நடக்கும் போது எல்லா பையனும் பார்ட்டி கொடு பார்ட்டிக்குன்னு உயிரை எடுத்தானுங்க நான் என்ன பண்ணேன் இஞ்சிட்டியை கொடுத்து இதான்டா பார்ட்டி அப்படின்னு ஏமாத்திட்டேன் மெயினா இந்த கல்யாணத்துக்கு பார்ட்டி கொடுக்கணும் எந்த நாய் கண்டுபிடிச்சான் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு தாலி வாங்குறமோ இல்லையோ தண்ணி வாங்கி வைக்க வேண்டியதாங்க சங்கர பாண்டி உனக்கு எங்கன்னா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா வீட்டுல இவ்வளவு கல்யாண பத்திரிகை இருக்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்க கூடாது அத பத்திரிகைன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் பிரஸ்ல ப்ரூஃப் பாக்குறதுக்கு சாம்பிள் கொடுத்தா அது 500 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆளு அட கிறுக்கு பய மகனே இப்படி எல்லாம் செஞ்சாதான் காசை மிச்சப்படுத்த முடியும் ஆமா மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இதுல மூலம் பௌத்திர நோட்டீஸ் கீழே என் கல்யாண நோட்டீஸ் ஒட்டி வச்சுட்டேன் அவன் அட்ரஸ் மாறி காலை பரப்பிட்டு இங்க வந்துட போறான் யாரப்பா யாரு இதோ ஒருத்த வந்துட்டான் பாரு எங்க அந்த கத்தி வீட்டுல யாரும் இல்லையா ஹலோ ஆபரேஷன் தான்டா வர தங்கச்சி மலர்களை போல் தங்கச்சி பெரிய பாசமலை சிவாஜி கணேச இது சாவித்ரி அப்படியே பாசமலை பொழியறீங்க எதுக்கடா போந்த என்னப்பா அப்படி சொல்லிட்ட அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் இல்ல என் கல்யாணத்தை எனக்கே சொல்றியா ஹே அடுத்த வாரம் தான்டா கல்யாணம் இப்ப எதுக்கு வந்த அது இல்லப்பா கல்யாணத்துக்கு தாய் மாமனுக்கு பட்டு வெட்டி பட்டு துண்டெல்லாம் எடுத்து கொடுப்பீங்கல்ல அளவு தெரியாம கஷ்டப்படுவீங்களோன்னு அளவு கொடுத்துட்டு போறேன்னு வந்தேன் அண்டங்க அக்கா அளவு குடுக்கறான்னு அளவுக்கு அதிகமா பேசுறியா வேட்டி துண்டுக்கெல்லாம் எவன் அளவு கொடுப்பான் அண்ணா நீங்க மட்டுமா தனியா வந்தீங்க அது எப்படிமா நான் மட்டும் தனியா வருது தனியா வந்தா நீங்க எல்லாம் கோச்சிக்கீங்கல்ல அதனால எல்லாரையும் கூட்டினு வந்துட்டேன் எல்லாரும் வாங்க 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 ஐயோ டேய் குடும்பம் ஏண்டா எப்படிடா நீங்க ஊர்ல இருந்து வரும்போதே மூளையை கட்டி முனியாண்டி விலாஸ்ல வச்சுட்டு வந்துருவீங்களா ஆமா அது என்ன கையில மச்சான் ஊர்ல இருந்து வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுடா அது தப்பு அத்தா வாழைக்கா வாங்கிட்டு வந்தேன் வெறுங்கையோட வரக்கூடாதுன்னா ரெண்டு தென்னை மரத்தை பிச்சு அக்கல்ல வச்சிடுவா ஏண்டா நாங்க கல்யாணத்துக்கு கட்டி வச்சிருந்த வாழை மரத்துல இருந்து பிச்சுன்னு வந்த மச்சான் ஊர்ல இருந்து வரும்போது நாலு மூட்டை பச்சரிசி வாங்கிட்டு வந்தோம் வரும்போது பொழுது போலல அதான் ஒரு மூட்டை ஏத்தி சாப்பிட்டோம் அதான் பேச்சு வாக்குல நாலு மூட்டையும் காலி பண்ணிட்டோம் ஆனா ஆமா மட்டும் தலையா பேச்சு வாக்கலே நாலு மூணு அரிசியை காலி பண்ணிருக்கீங்களே உங்களெல்லாம் ஒரு வாரம் உட்கார வச்சு சோறு போட்டா எத்தனை மூணு அரிசி காலி ஆகுமோ மச்சான் காய்கறி ஆக்கி போட்டா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் இதே கோழிக்கறி ஆக்கி போட்டா மறுசாதம் வாங்கி அஞ்சாறு முறை சாப்பிட்டு வெளுத்து கட்டுவோம் செருப்பால அடிப்பேன் யார் வீட்டு சோற யார் ராத்துன்றது இன்னில இருந்து என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அத்தனை பேரும் அவனை விரதம் ஏண்டா பொறுக்கி நாயே இந்த வீட்டுல பொம்பளைங்க இருக்கிறாங்கல்ல இங்க எதுக்கு வந்து விசில் அடிக்கிற யாரா நீ டேய் நான் கண்டக்டர் விசில் அடிக்க தான் என் வேலையே டேய் எங்க வீட்டு குக்கர் கூட சூப்பரா விசில் அடிக்கும் அதுக்கு ஒரு கண்டக்டர் வேலை வாங்கி தாயா டேய் என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப் தே கலகிரே நீ டேய் நித்ர நீ கண்டக்டர்னு தெரிது ஓவரா சீன் போடாத அவனுங்க என்ன பஸ் படிக்கல நிக்கிறானுங்க எங்க வீட்டு படிக்கட்டுல தான்டா நிக்கிறானுங்க ஆமா நீ எதுக்கு எங்க வீட்டு படிக்கட்டுல நிக்கிற காதெல்லாம் கூசுது ஏண்டா ஒரு பேச்சு கேட்டா நாத்தம் பூச்ச சிப்ஸ் விக்கிறவங்க எல்லாம் நடு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆமா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தரணும் மொத்தமா 500 ரூபாய் மாப்பிள இந்த புடி பத்தியா
மாப்பிள்ள எப்படி அள்ளி அள்ளி குடுக்கறான். ஐயோ, இந்த யோசனை தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் விக்கிற பொண்ண கையோட இட்டு வந்து உங்க கையால காசு வாங்கிருப்பேனே. இந்த மாதிரிலாம் நீங்க கைய பூச்சி இழுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் டிக்கெட் கவுண்டர்ல சின்ன தொண்டி வச்சு உள்ள சேஃப்டியா உட்காந்துருக்காங்க. நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அண்ணா நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு குளிக்காம கொள்ளாம மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன் மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன். என்ன வித்த காட்டுறியா? வித்த காட்டுலடி விஞ்ஞானத்தை காட்ட போறேன். சூரிய ஒளியால சுடுத்தனி காட்சி அப்துல் கலாம் கையால அவார்டு வாங்க போறேன். ஆடி வாங்க போறேன். ஏயா, உனக்கு அறிவு ஏதாவது இருக்காயா? நீ போய் அவர்கிட்ட அவார்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த சுடுத்தனை ஆறி போயிடாதா? அப்ப ஒண்ணு பண்ண சொல்லுவோம், அங்க இருக்கிறவரை இங்க கூட்டிட்டு வந்து அவரு முன்னாடி சுடுத்தனி காய்ச்சிருவோம். ஆமாண்டா, அப்துல் கலாம கூட்டினு வந்து சுடுதண்ணி காய்ச்சுங்க. சுடுதண்ணி காய்ச்சல் ஆயாவை கூட்டின்னு போய் அணு ஆயுதம் தயாரிங்க. என்ன தப்பா நினைக்காத, அப்துல் கலாம் தான் ராக்கெட் கண்டுபிடிப்பாரா? நானும் ராக்கெட் கண்டுபிடிச்சிக்கிறேன் தெரியுமா? ஓ தெரியுமே, தீபாவளிக்கு தொலைச்ச ராக்கெட்ட கார்த்திகை தீபத்துக்கு கண்டுபிடிச்ச அதானே? அண்டா நிறைய தண்ணியை வச்சுட்டு காலேந்து குளிக்காம கொள்ளாம நிக்கிறியா? அண்டாவா கூடிய நான் குளிக்க போனோம். அண்டாவை என்ன எடுத்துட்டு போனா? அது உள்ள இருக்கிற தண்ணி எனது, அதை வச்சுட்டு போ. தண்ணி மட்டும் தனியா போய் வச்சுட்டு போக முடியும்? அப்ப நான் குளிக்கிற வரல வெயிட் பண்ணு. சரி வெயிட் பண்ண, சீக்கிரம் குளிச்சிட்டு குடியா. நீ சீக்கிரம் குளியா, நான் குளிக்கணுமா? மத்தியானம் தாண்டா குளிச்சுட்டு கொடுப்பேன். மத்தியானம் ஆயிடுச்சியா? சீக்கிரம் அண்டாவா குடியா. மத்தியானம் ஆயிடுச்சா? அப்ப நான் சாயந்தரம் தானே குளிப்பேன். டேய், அங்க என்னடா தகராறு? இல்ல, இந்த ஆள் குளிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா குடுக்க மாட்டேங்கிறா மச்சான். டேய், உனக்கு ஒரு அண்டா தண்ணி கேக்குதா? ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கினா அதை வச்சு ஒரு வாரத்துக்கு குளிக்கலாமேடா நீ? அது இல்லப்பா, வாட்டர் பாக்கெட் வாங்க காசு இல்லப்பா. அப்ப அந்த அண்டால இறங்கி குளிச்சிட்டு போடா. ஏய் பாத்துடா, ஆழம் அதிகமா இருக்கும், முழுவி செத்துறகுத்துற போற. நீ கவலைப்படாத மச்சா, நான் தமிழருக்குள்ளே நீச்சல் அடிக்கிறவன். நீ பார் எப்படி குளிக்கிற தண்ணியில கால விட்ட. ஏய் என்ன நீ அடிச்சிட்ட? இல்ல, நான் எங்க அப்பா வச்சிட்டு வரேன். உங்க அப்பனையாவது கூட்டுவா, டப்பனையாவது கூட்டுவாடா. என்னண்டா முருங்கா முருகினே போறான்? இல்ல மாவனே, நம்ம லெவல் தெரியாத மோதுறான். நம்ம யாரு பிரச்சனை கிட்டியே பிரச்சனை பண்ற ஆளாச்சு. ஏய் யாரு நீங்களா? அர்ச்சனை பண்ற ஆயிரு ஒயின்னு குரலுக்கு தாவ ஓடி வலிஞ்சிப்பீங்க. நீங்களாடா பிரச்சனை பண்ணுவீங்க? இந்த கூட்டத்துல எவனா என் புலமா கை வச்சுட்டு? ஏய் இங்க இருக்கிறது மூணே பேரு, இத பார்த்தா உன் கூட்டமே தெரிதா? வாட்டர் என் புள்ள என்ன நினைச்சீங்க? இனிமே சண்டையோ போடுறது இல்லைன்னு எங்க ஒரு இன்ஸ்பெக்டர் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்டா. அவன் மட்டும் சண்டை போட ஆரம்பிச்சா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அவன் உடம்புல சத்தியம் செய்யறதுக்கே சத்து இல்ல, அவன் எப்பரா சண்டை செய்வான்? ஏண்டா மாமா இப்படி புழுவுற? இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, நாங்களே பார்சல் பண்ணிக்கிறோம். ஏ நீனா, அது பார்சல் இல்ல, பைசல் எப்பயுமே துண்டுறதுல இரு. எங்களுக்கு இந்த அண்டா தண்ணில குளிக்கணும் அவசியமே இல்லடா. என் பொண்டாட்டி பத்தினிடா பத்தினி, அவ வானத்தை பார்த்து ஊ அப்படின்னு சொன்னா மழை பொத்துக்கிட்டு ஊத்துட்டா அந்த தண்ணில குளிச்சிட்டு போறோம். உன் பொண்டாட்டி வானத்தை பார்த்து ஊன்னு சொன்னதான் மழை வரும். என் பொண்டாட்டி வானத்தை அண்ணா வந்து பார்த்தாலே மழை வரும். ஏய் அண்ணா வந்து பார்த்தா மழை வராதுரா, அடிக்கிற வெயில்ல மழை கந்தா வரும். சண்டை போடுறதா நீங்க மட்டும் போடுங்க. ஏண்டா குடும்ப கொலை விளக்க கொலநாசம் பண்றீங்க? மாப்பிள நீங்க எந்த சமாதானம் படுத்தாதீங்க, நடக்கிறத மட்டும் எட்டர்ந்து வேடிக்கை பாருங்க. புள்ள குண்டு விட்டு செவத்துல இருக்கிற தமா தோண்ட ஆணி அருவாலை தாங்கி நிக்குது. இவ்வளவு பெரிய ஆள் அருவாலை தாங்கி நிக்க முடிய, என்னடா புள்ள பெத்துக்கிற? என் மகனை பத்தி கேவலமா பேசுற உன்னா? என் பெரிய கைய வச்சு வாமல்லா, உன் பொண்டாட்டி மேல கை வைப்பட்டா? என் பொண்டாட்டி மேல கைய வச்சுக்கா, நான் உன் பொண்டாட்டி மேல கைய வைப்பேன். என் பொண்டாட்டி ஊர்ல இருக்காடா? ஊர்ல இருந்து என்னடா, பஸ் ஏறி போய் கைய வைப்பேன்டா. பஸ்ஸுக்கு ஒன்றே எதிர காசு, சித்தவுக்கு போய் கைய வைப்பேன்டா. நீ எதுல வேணா போய் வைடா, அது வரைக்கும் உன் பொண்டாட்டி இங்க தானே இருப்பா, நான் கை வைப்பேன்டா. பாவிகளா, அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை பண்றாருங்க? என்ன பண்றது? சாப்பாடு ரெடி? சாப்பாடு ரெடி? வாங்க அங்க இதெல்லாம் மபுசல் பசா துண்டு போட்டேன்னு சொல்ற, உனக்குதான் அங்க இடம் இருக்குல்ல.
இங்கேனா துண்டு போட்டா யோ ஊர்ல இருந்து ஆளுங்க வந்து நிக்கறாங்களா அவங்க வந்தா எங்க உட்காருவாங்க போய் ஆத்தல எல்ல உட்காந்து சொல்லு சாப்பிறதுல சண்டை வரணும் பாக்குறா இல்லனா பாக்குதுறோம் ஏய் எவன்டாமா இலையில துண்டு போட்டவன் ஏய் இலையில தாண்டா துண்டு போட்டேன் உன் தலையில துண்டு போட்டேன் கல்யாணம் முடியதுக்குள்ள அதையும் போட்டுருவீங்க டேய் எதுக்குடா அந்த இலையெல்லாம் ரிசர்வ் பண்ணிருக்க அப்படி கேளுடா மாப்பிள இந்த இலையில சாம்பார் சாதம் சாப்பிடுவேன் அந்த இலையில சாப்பிட்டாக்கா ரசம் சாப்பிடுவேன் அந்த இலையில கார குழம்பு சாப்பிடுவேன் அதுல மோர் சாப்பிடுவேன் ஒரு இலையில சாப்பிட்டா உன் வயிற்றுக்குள்ள இறங்காதா ஒரு இலையில சாப்பிட்டா ஒரு ஸ்வீட் தான் வைப்பேன் நாலு இலையில சாப்பிட்டா நாலு ஸ்வீட் இல்ல வைப்பேன் நாலு ஸ்வீட் வைக்கிறது இருக்கட்டும் என் கல்யாணத்துக்கு நீ எவ்வளவு மாமா மொய் வைப்ப ஏண்டா மாப்பிள உன் கல்யாணத்துல எவ்வளவு மொய் வசூலாகும் என்ன ஒரு 50,000 ரூபாய் வசூலாகும் அப்போ 50,000க்கு மேல 1 ரூபாய் வைக்கிறேன்டா மாமா என் கல்யாணத்துக்கு 50,001 ரூபாயா மொய் வைக்க போறேன் இல்லடா மாப்பிள்ள உன் கல்யாணத்துல 50,000 ரூபாய் வசூலாகும்ல அதுக்கு மேல இந்த 1 ரூபாய் வைக்கிறேன் ஏன் அந்த 1 ரூபாய் உன் பாக்கெட்ல இருந்தா ரொம்ப வெயிட்டா இருக்கும் சோத துண்டு போகும்போது நெத்தியில வச்சுன்னு போறேன் மாப்பிள்ள சில்ட்ரா பாத்தீங்களா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சில்ட்ரா தான் வைப்பாங்க ஏன் மாமா என் கல்யாணத்துக்கு நீ எவ்வளவு மாமா மொய் வைப்ப 5 ஏக்கர் புஞ்ச 10 ஏக்கர் நஞ்ச மாந்தோப்பு தென்னந்தோப்பு வாடத்தோப்பு எல்லாத்தையும் எழுதி வைப்ப ஆனா அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் பிரச்சனை பண்ணுவான் என் கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறதுக்கு அந்த நாய் யார் மாமா பிரச்சனை பண்றதுக்கு பிரச்சனை பண்ணாம என்னையா பண்ணுவான் எல்லாம் அவன் சொத்தாச்சு ஏய் இவன் தான் பூனைக்கு புல் மீல்ஸ் வாங்கி தரன் புழுவுறான்னா நீ யானைக்கு ஐஎஸ் வாங்கி தரன் புழுவுறிய எல்லாரும் ஏச்சு போகடா ஐயே எப்ப பார்த்தால கச கச கசன்னு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இன்னாதே சாப்பிடும் போது பேசக்கூடாதா அப்ப நாங்க எப்படி எக்ஸ்ட்ரா சோறு சாம்பாரு கூட்டு பொரியல் கேக்குறது நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெள்ள வாடா ராஜா உன்னை வண்ட வண்டையா கேக்குறேன் அது இன்னும் கொஞ்சம் போடுங்க மாப்பிள அதனால்தான் நீ காக்காக்கு வைக்கிற ஒரு குடி சோற தின்னாவே அதிர்ணும் சொல்லிட்டு சோடா குடிக்கிற ஆளு தூக்கிடுறாத அதை ஏன் வேஸ்டா தூக்கி போடுறீங்க சாப்பாடு பார்சல் கட்ட வச்சுக்கலாம் கர்மம் புடிச்ச நாயா இருப்பான் போல இருக்க அம்மா இந்த நாதாரிகளுக்கு நீயே சோத்த போடு உட்காரத்த உட்காரு போடு போடு சோத்த போடு அட நிறைய போடு என்ன பாத்து நேக்குற போடு ஐயோ சோற போடு சீக்கிரம் போடு நல்ல தாராளமாக போட ஐயோ போடு 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 இந்த பாரு இப்பே நீ மர்சோர் போட்டு என்னன்னு வச்சுக்கியா நம்ம ஒரு அறுந்து போவோம் இவ்வளவு சோற ஒரேடியா சாப்பிட்டா குடல் அந்து போகுண்டா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறா மாப்பிள என் பிள்ளைய அவமானப்படுத்துறீங்களா நாங்க வந்து சோப்பு பத்து இல்லாம இங்க வரல ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சோறாக்கி போடுவோம் தெரியுமில ஆமா நீ சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பாக்குற அதனால போடுற என்னமோ சொந்த காசுல போடுற மாதிரி பீத்திக்கிற மாப்பிள நீங்க பேசுற பேசலாம் அம்மா தாங்க முடியாம என் புருஷனுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு யாரு இவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு தண்ணி குடிக்காம வெள்ள சோற தாறு மாறா தின்றான் அதனால விக்கல் வந்துருக்கு தண்ணி குடுமா தண்ணி குடிச்சாக வலி நெஞ்சு வலி அப்புறம் எப்படி மோத்தாங்க ரத்த தாங்க தாக்கு ஆமைக்கு போந்தவன என்ன முதுவா சாப்பிடுறா நல்ல வேகமா சாப்பிடுறா அல்ல அடடா ஏன்பா மெதுவா சாப்பிட்டதான் உடம்புல மட்டும் நீங்க தானே சொன்னீங்க இப்ப வேகமா சாப்பிடு ஏன் நீங்க சொல்றீங்க அது நம்ம வீட்டுலடா மத்த வீட்டுல வரப்போ நிறைய வேக வேகமா சாப்பிடுடா நான் சாமி கண்ண குத்தம் நானே குத்திடுவேன் சாப்பிடறேன் ஐயா படிச்ச பிச்சைக்காரன் வந்திருக்கியா டின்னர் சாப்பிட்டே ஒரு வாரம் ஆகுதியா ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்கய்யா தர்மங்களே உங்களை ஐயா உங்க நாத்த வாயால அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதியா ஏதாவது போடுங்கய்யா சாப்பிட்டு ஒரு வாரம் தான் ஆகுது நாங்க சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுயா அது ஒண்ணு இல்ல மாப்பிள பிச்சைக்காரன் துரத்துறதுக்காக அப்படி சொன்னேன் அவன் பிச்சைக்கார நீ பல கோடிக்கு அதிபதி ஏண்டா அத்தம் வீட்டுல சோறு தின்றதுக்காக 10 நாள் கொலைப்பட்டி கண்டிருக்கா பாத்தியாடி அவனுங்க 10 நாள் பட்டி இருந்து வந்திருக்காங்களா நம்ம யாரு 15 நாள் பட்டியா இருந்து வந்திருக்கவே சபாஷ்ரா அடுத்தவன் சொத்த தின்ன அழிக்கணும்னு போட்டி போட்டு வந்திருக்கீங்கடா மச்சா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கிய எவனும் வரமாட்டான் நாங்க தான் வந்து கை கொடுப்போம் ஓ நல்லா குடுப்பிய அன்னைக்கு ஒரு நாள் கும்பல்ல என்ன போட்டு நொக்கு நொக்குன்னு நொக்கும் போது காப்பாத்துறான்னா கும்பல வலிக்கு விட்டு கை குடுத்துட்டு நீ வாட்டுக்கு போயிட்டே இருந்துட்ட மாப்பிள கொஞ்சம் இலைய பாத்துக்கோ
மாமா எங்க போற ஃபுல் லோட் ஆயிச்சு அன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் அன்லோட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட போறியா மாமனா நீ எப்படி வெளில வரன்னு பாக்குற என்னடா பரவாயில்ல நான் உள்ளே சாப்பிட்டுக்கிறேன் வெத்தலை கிடைக்காதுடா ஏண்டா உண்ட மயக்கத்துல வாழைக்கும் வெத்தலைக்கும் கூட வித்தியாசம் தெரியாது ஏமாப்புல அனிமூனுக்கு எங்க போலான்னு உத்தேசம் பரதேசம் போலான்னு உத்தேசம் பாராயமன உலக பணக்கார லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்க பில்கேட்ஸ் மாதிரி படுத்துட்டு கேள்வி வேற கேக்குறான் அது இல்ல மாப்பிள்ள சின்ன சிறுசுங்க உங்களுக்கு என்ன இடம் தெரியும் நான் அங்க வந்தா தான் நாலு இடம் சுத்தி காட்ட முடியும் டேய் அனிமூன்றது ரெண்டு பேர் போறதுடா அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போவோம் பொண்ணு இங்க இருக்கு டேய் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா உன்னை கூட்டி நான் அனிமூன் போலாம் என்ன பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசுவாங்க மாப்பிள்ள அவனை விடுங்க நம்ம பையனுக்கு ஸ்கூல் லீவ் இவனை அழிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பான் அவனை இட்டுக்கு போனீங்கன்னா நானும் வருவேன் அட எதுக்குப்பா பிரச்சனை ஒரு மகேந்திரா வேன் புக் பண்ணா குடும்பத்தோட அனிமூன் போயிட்டு வருவோம் உங்களுக்கு எல்லாம் அனிமூன்னா என்னன்னு தெரியுமாடா அட நம்ம பரங்கிமலை ஜோதியில அனிமூன் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது அதுதானே மெட்ராஸ் வந்து இறங்கணும்னா நேரா மலையாள பட போஸ்டரா பார்த்து மோப்ப முடிச்சுட்டு வந்தியா அது இல்ல மாப்பிள்ள நாங்க பட்டணத்துக்கு வரப்பெல்லாம் பட்னான்னு கேட்டு டிக்கெட் எடுக்கிறது இல்ல பரங்கிமலை ஜோதின் கேட்டுதான் டிக்கெட் எடுக்கிறது எப்படி அவன் கிடைக்கிறான் லூசு பக்கத்துல எங்க போய் வருவோம் பக்கத்துலனா பாத்ரூம் இருக்கு வரியா ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் பக்கத்துலனா வள்ளுவர் கோட்டை போயிட்டு வருவோம் வள்ளுவர் கோட்டம் பேசினா அப்படியே எட்டி மிதிச்சிருவேன் போன தடவை வள்ளுவர் கோட்டை கூட்டின்னு போனப்போ அங்க இருக்க தேரை பார்த்துட்டு எனக்கு நேர்த்தி கடன் இருக்கு அதனால நான் தேர் இழுக்க போறேன்னு சக்கரத்து கீழே உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் எழுப்பிட்டு இருக்கான் இவன் மாப்பிள அவனை விடுங்க ஏடா கூட அதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் நாட்டு பொருட்கள் வந்த வந்தானா ஆமா நீ கலிபோர்னியால இருந்து வந்த பாரு ஒழுங்கு மாதிரி பேசுற போன தடவை எம்ஜிஆர் சமாதி கூட்டிட்டு போனப்போ தலைவரே நான் உங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில இருந்து வந்திருக்கேன் எழுந்திருங்க குடும்பமா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் தட்டிட்டு இருக்க பையன் ஆசைப்பட்டான் அதுல என்ன தப்பு அப்படியே அப்புன்னு அண்ணா பாப்புல உங்க விட்டு ஒண்ணு கேக்கணும் அது என்ன அவ்வளோ பெரிய வடை சுடுற கடாய் வாங்கி வச்சிருக்கீங்க எங்க ஊர்ல எல்லாம் சின்ன கடாய் வாங்கி வச்சிருக்காங்க நான் ஊருக்கு போகும்போது எனக்கு ஒரு கடாய் வாங்கி தரீங்களா இந்த கடாய் என்னமாமா இதை விட பெரிய கடாயே வாங்கி தரேன் ஆனா வேலை ஒரு 2.5 லட்சம் ஆகும் பரவாயில்லையா 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம் இல்ல எங்க வீட்டு பர்னியில கவுக்கிறதுக்கு இடம் இல்லையா அதான் பாக்குறேன் ஏமாப்புல அழுவுறீங்க மாமா இந்த ஆண்டு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மூலிகை கொடுத்தா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அதை வைக்காம வஞ்சனை பண்ணிட்டானு மாமா அதை நினைச்சுதான் அது கிடக்குது விடுங்க மாப்பிள ஆண்டவன்ட்ட அவ்வளவுதான் மூளை இருக்கு போல இருக்கு ஏ மனசுல எவ்வளவு இருக்கு தெரியுமா அதெல்லாம் எங்க கொண்டு போய் கொட்ட வெளியில குப்பை தொட்டி இருக்குல்ல அங்க கொண்டு போய் கொட்டு சின்ன மாமா பெரிய மாமா எவ்வளவு சீரியஸா பேச அவரை போய் நக்கல் அடிக்கிற மாமா உங்ககிட்ட எவ்வளவு இருந்தாலும் ஏன் கிட்ட கொட்டுங்க மாமா கொட்டுங்க கொட்டுறேன்னு சொல்லிட்டு நடுமண்டையில நறுக்குன்னு கொட்டிட்டியடா டேய் அங்க என்னடா பண்ற மோதிரம் பண்றேன் மூச்சா பண்ணிட்டு இருக்கிறேன்பா இங்கே வாடா போவ ஏண்டா மாப்பிள்ள இதுக்காக பஸ் புடிச்சு ஆண்டிப்பட்டிக்கா போக முடியும் டேய்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ராத்திரில எதுக்கு சொம்ப பக்கத்துல வச்சின்னு படுக்கறாங்க ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இதுல போறதுன்னு பாவி நேத்து நைட் விக்கல் எடுக்குதுன்னு தண்ணி குடிச்ச ஒரே உப்பு கரிச்சது அந்த வேலையை பண்ணது நீதானா மச்சான் எப்படியோ நீ உப்ப துண்ட இனிமே நீ என்ன சாவர வரைக்கும் மறக்கவே கூடாது மறக்கவே மாட்டேன்டா எனக்கு பிடிச்சது ஆடுறது சூது இல்ல பாட்டு பாடி பில்ட் அப் பண்றியா மாப்பிள இதெல்லாம் ஆட தெரியலனா சூதுவாது தெரியாதவன் சொல்லிடுவாங்க ஒரு நல்ல சீட்டாட்டம் சீட்டாட்டம்ல புனிதமான ஆட்டம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே நிறுத்துடா உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு போட்டுக்கிட்டு இருக்க பந்து என்னடா யாரோ பத்து வாடோ போடான்றா மூஞ்சி கீஞ்சிரடா கீஞ்சி பந்து என்னடா பஞ்சம் என் புள்ளைய வச்சு விளையாடுவேண்டா கேவலம் நீ உன் புள்ளைய வச்சு ஆடுறப்ப நான் என்ன செலுத்துவேனா என் ஒரே சொத்து என் புள்ளைய வச்சு ஆடுறேன்டா
உன் புள்ளைய வச்சு விளையாட பாக்குறியாடா? என் பையன் தொட கறிக்கிடா உன் பையன். மாமா, வாழை இலை தலை குனியலாம், எச்சல தலை குனியலாமா? கவலைப்படாதீங்க மாமா, என் மகன் 80 கிலோ, உன் மகன் ஒரு 1/2 கிலோ, 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு. ஏண்டா சின்ன வயசுல 1 ரூபா பில்லைய வச்சு விளையாடுனீங்க, இப்ப பெத்த புள்ளைய வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்களே. வேணாடா சொல்றத கேளுடா, டேய் வேணாடா, டேய் உள்ளே வெளியே உள்ளே வெளியே. நான் ஜெயிச்சிட்டே, நான் ஜெயிச்சிட்டே, உன் புள்ளை எனக்கு அடிமை, நான் என்ன வேணாலும் செய்ய. என்னது என்ன வேணாலும் பண்ணுவியா? என்னடா பண்ணுவ? உன்னை அடிப்பே ஒதிப்பே வெட்டுவேன். என்னதே வெட்டுவியா? வெட்டா பாக்கலாம். அட பாவி, என் புள்ள இதோ இருக்கிறோம், அநியாயமா கல்யாணம் அப்படியே வெட்டிட்டியாடா.